எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது. நாளைக்கு நடக்க போகிற விஷயம் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவாக வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு கேமரா, அந்த கேமரா ஃபியூச்சரில் நடக்க போகிறத ஃபோட்டோ எடுக்குது, அதை நமக்கு முன்னாடியே அனுப்பிடுது, அதை பார்த்து நம்மளால் ஃபியூச்சரை தெரிஞ்சுக்க முடியும். இப்படி ஃபியூச்சர் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா அதனால் என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்றது தான் இந்த படத்துடைய முழு கதை. இது ஒன்றும் டைம் ட்ராவல் மூவி கிடையாது, ஆனால் டைம் ரிலேட்டடான மூவி. கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஆனால் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, 2014 வருஷத்தில் பிராட்லி டி கிங்கோடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன டைம் லேப்ஸ்ன்ற ஒரு மைண்ட் பெண்டிங்கான சைஃபை மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபின்னு ஒருத்தர், அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜாஸ்பர், இவங்க ரெண்டு பேருமே ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு வராங்க. ஃபின்னுக்கு கேலின்ற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா, அவளும் இவங்க கூடவே தான் இருக்கா. இவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய கிளாஸ் விண்டோ இருக்கும், வெளியே இருந்து பார்த்தா வீடு கிளீனா தெரியும். இவங்க இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்லயே இன்னொரு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு, அதுல ஒரு வயசானவர் வாழ்றாரு, அவரோட பேரு மிஸ்டர் பி. இந்த ஃபின் ஒரு பெயிண்டர், ரொம்ப நல்லா டிராயிங் பண்ணுவாரு, அதோட இங்க இருக்கிற எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸுக்கும் அவரு தான் மேனேஜர். இந்த ஃபின் ஸ்டோரேஜ் ரூம் கிட்ட போகும்போது அங்க நடுவில் ஒரு கேப் இருக்கிறத பாக்குறாரு, அது மிஸ்டர் வெளியேறாரு. ஃபின்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கேலி போயிட்டு செக் பண்ணி பார்க்கறா, மிஸ்டர் பி நீங்க வீட்டில் தான் இருக்கீங்களா? ஹலோ மிஸ்டர் பி, நான் பேசுறது கேட்குதான்னு வெளியே இருந்து கத்தி கத்தி பார்க்கறா, ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால இவகிட்ட இருக்கிற ஸ்பேர் கீயை யூஸ் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போறா. அங்க போனா வீட்டுக்குள்ள யாருமே இல்லை. மிஸ்டர் பியோடைய ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள அவ போகும்போது கேலி ஏதோ ஒரு விஷயத்த பார்க்கறா. ஸ்ட்ரைட்டா ஃபின் கிட்டையும் ஜாஸ்பர் கிட்டையும் வந்து, காய்ஸ் இதை நீங்க நம்ப மாட்டீங்க, சீக்கிரமா மிஸ்டர் பியோடைய வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றா. இவங்களும் போய் பார்த்தா அங்க ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்கு. இவங்க மூணு பேரும் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய கிளாஸ் விண்டோ இருக்குன்னு சொன்னேன்ல, வெளியே இருந்து பார்த்தா கூட கிளீனா தெரியும். அதை இந்த மிஸ்டர் பீன்றவர் அவருடைய வீட்ல இருந்து போட்டோ எடுத்திருக்காரு. கரெக்டா அந்த கிளாஸ் விண்டோவை எடுத்திருக்காரு. அந்த கிளாஸ் விண்டோக்குள்ள இவங்க என்னென்ன பண்றாங்கன்னு எல்லாமே கேப்சர் ஆயிருக்கு. ஒருவேளை மிஸ்டர் பீ நம்மள வாட்ச் பண்றாரோன்னு இவங்க யோசிக்கிறாங்க. அப்படி வாட்ச் பண்ற மாதிரி இருந்தா ஆளுங்க இல்லாத எம்டி இடத்த எதுக்கு அவர் போட்டோ எடுக்கணும்? சோ எடுத்த போட்டோஸை ஃபுல்லா செவுத்துல ஒட்டி வச்சிருக்காரு. ஆனா நடுவுல நடுவுல சில போட்டோலாம் காணோம். அது என்ன போட்டோ, இதை மட்டும் எதுக்காக மிஸ்டர் பீ எடுத்திருக்காருன்னு சொல்லி இவங்களுக்கு ஐடியாவே இல்லை. அப்பதான் அந்த ரூம் அவங்க சுத்தி பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய கேமரா இருக்கு. அந்த கேமரா இவங்களுடைய அந்த கிளாஸ் விண்டோ பாயிண்ட் பண்ணி தான் இருக்கு. சோ இந்த கேமரால தான் ஒரு போட்டோ எடுக்கறாருன்னு புரிஞ்சிக்கறாங்க. அதோட அந்த பெரிய கேமரால ஒரு போட்டோ வர வந்திருக்கு. அது என்ன போட்டோன்னு எடுத்து பார்த்தா இவங்களோட அதே விண்டோ தான். அந்த விண்டோல யாருமே இல்ல, ஆனா கோட் ராக் இருக்குல்ல அது மட்டும் கீழே விழுந்து போயிருக்கு. இது எப்ப எடுத்த போட்டோ, கோட் ராக்லாம் கீழே விழவே இல்லையேன்னு சொல்லி இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க, நார்மலா பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு 8 மணி ஆகுது. அப்ப இந்த கேலின்ற பொண்ணு தெரியாம கோட் ராக்கை கீழே தள்ளி விட்டுறா. அந்த போட்டோல இருந்த மாதிரியே எக்ஸாக்டா அந்த கோட்ரா கீழே விழுந்து போயிருக்கு. காய்ஸ், ஒருவேளை அந்த கேமரா இப்ப போட்டோ எடுத்திருக்குமோ? சரி, இப்ப போட்டோ எடுத்தா நமக்கு எப்படி முன்னாடியே கிடைச்சது? அதான் எனக்கும் தெரியலன்னு சொல்லி அந்த கேமரா கிட்ட போயிட்டு இவங்க பேசுறாங்க. மேபி இது கோவின்சிடண்டா இருக்கும்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கேமரா திடீர்னு ஆன் ஆகுது. அந்த கேமராக்குள்ள இருந்து ஒரு போட்டோவும் வருது. அந்த போட்டோவை எடுத்து இவங்க பார்த்தா இவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அந்த போட்டோல இவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது. ஜாஸ்பர் கேலி எல்லாம் இருக்காங்க. சோ அந்த பார்ட்டி நாளைக்கு தான் நடக்க போகுது. சோ ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம் இவங்களுக்கு ஒரு போட்டோவா இப்பயே வந்திருக்கு. இவங்க யாருக்கும் எதுவும் சுத்தமா புரியல. இதை பத்தி மிஸ்டர் பி ஏதாவது நோட் பண்ணி வச்சிருக்காரான்னு சொல்லி அந்த ரூம் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. கேலி ஒரு நோட்ஸையும் கண்டுபிடிக்கிறா. அதுல மிஸ்டர் பி ஏதோ ஒன்று எழுதியிருக்காரு, இந்த கேமராவை நான் தான் உருவாக்கினேன், நாளைக்கு நடக்க போற விஷயத்த இந்த கேமரா இன்னைக்கே நமக்கு ஒரு போட்டோவா அனுப்பிடும். நான் அந்த கேமராவை செக் பண்ணும்போது என்னோட ஃபியூச்சரை நான் பார்த்தேன். ஃபியூச்சர்ல நான் சாக போறேன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இந்த டைம்ல எல்லாம் ஒரு ரூல் இருக்கு. ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது கண்டிப்பா நடந்தே தான் ஆகும். நம்ம அதை மாத்த ட்ரை பண்ணாலும் அது மாறாது. அது நடக்கிறதுக்கு நம்மளே ஒரு ரீசனாகவும் ஆயிடுவோம். எது எப்படியோ நான் முயற்சி பண்ணி பார்க்க போறேன், என்னால் மாற்ற முடியும்னு நம்புறேன்னு அந்த நோட்ஸில் அவர் எழுதியிருக்காரு. அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இங்கே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் மிஸ்டர் பி காணாமல் போயிட்டாருன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த கேமரா கரெக்டாக எந்த டைமுக்கு ஃபோட்டோ எடுக்குதுன்னு அந்த ஃபோட்டோஸை ஜூம் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட ரூமை தானே அது ஃபோட்டோ எடுத்திருக்கு. அவங்க ரூமில் ஒரு கிளாக்கும் இருக்குது. அந்த கிளாக்கை ஜூம் பண்ணி பார்த்தா நைட்டு 8 மணின்னு தெரிய வருது. இந்த கோட் ட்ராக்கும் கீழே விழுந்தது நைட்டு 8 மணிக்கு தான். அப்படின்னா அந்த கேமரா நைட்டு 8 மணிக்கு ஒர்க் ஆகுதுன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் செவத்தில் ஒட்டி
இருக்கிற போட்டோலாம் பார்க்கும்பொழுது பகல் டைம்லயும் எடுத்த மாதிரி இருக்கு. அப்படின்னா பகல்லையும் அது ஒர்க் ஆகுமான அவங்க சொல்லும்பொழுது உடனே கேலின்ற அந்த பொண்ணு, ஏ பகலெல்லாம் போட்டோ எடுக்க சான்ஸே இல்லப்பா, கடைசி ஒரு வாரத்தை பாத்தீங்களா ஃபுல்லா நைட் டைம்ல மட்டும்தான் எடுத்திருக்கு, மேபி அவரு அவருடைய டெஸ்ட்டை நைட் டைம்ல பண்ணிருப்பாரு. இவங்களும் ஓகே நைட் டைம்ல தான் அந்த போட்டோ எடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. மிஸ்டர் பியை தேடி மிஸ்டர் பியுடைய ஸ்டோர் ரூமுக்கு அவங்க போறாங்க. அங்க மிஸ்டர் பியுடைய பாடி இருக்கு, அவர் உடம்பே மொத்தமா எரிஞ்சு போயிருக்கு, ஆனா அவர் போட்டிருக்கிற டிரெஸ் எல்லாம் அப்படியே புதுசா இருக்கு. அது எப்படி அவருடைய உடம்பு மட்டும் எரிஞ்சிருக்கு, டிரெஸ் எல்லாம் புதுசா இருக்குன்னு அவங்க யோசிக்கும் போதுதான் மிஸ்டர் பி டைம் அதாவது ஃபியூச்சரை மாத்தலாம்னு ட்ரை பண்ணாரு. ஃபியூச்சரை நம்ம யாராலையும் மாத்தவே முடியாது, அப்படி மாத்தணும்னு ட்ரை பண்ணனா இந்த மாதிரி தான் ஆகும். சோ காய்ஸ், ஃபியூச்சர்ல என்ன நடக்குதோ அது நடந்தே தான் ஆகணும், நம்ம அதை மாத்த கூடாதுன்னு இவங்க மூணு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கும் வந்துடுறாங்க. ஜாஸ்பர் மிஸ்டர் பியோடைய கேப்பை எடுத்துட்டு வந்துடுறாரு. இந்த ஃபின் போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு ட்ரை பண்றாரு. ஆனா ஜாஸ்பர் இங்க பாரு, டைம் டிராவல் கேமரா நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு, அதை யூஸ் பண்ணலாம், நாளைக்கு நடக்க போற ரேஸோட ரிசல்ட் எல்லாம் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம், நம்ம பணக்காரங்களாகலாம் அவர் சொல்றாரு. ஆனா ஃபின் முடியாதுன்னு சொல்றாரு. இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுரு, பார்ட்டி நல்லா போகட்டும், நாளைக்கு நானே போலீஸ்க்கு கால் பண்றேன்னு அவர் சொல்றாரு. ஃபின்னும் ஓகேன்னு சொல்றாரு. பார்ட்டியும் நடக்குது. இந்த ஃபின் அந்த கேமரா பக்கத்துல போயிட்டு கரெக்டா 8 மணிக்கு இவரும் போட்டோ எடுக்க ட்ரை பண்றாரு. ஏன்னா ரெண்டு போட்டோவும் ஒரே மாதிரி தான் இருக்கான்னு சொல்லி கரெக்டா 8 மணிக்கு ஃபின் அவருடைய கையில இருக்கிற கேமரால போட்டோ எடுக்கிறாரு. நேத்து வந்த போட்டோட இது எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது, அப்படின்னா இது டைம் டிராவல் கேமரானு இவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்ப அந்த கேமரால இருந்து இன்னொரு ஒரு போட்டோ வருது, அதை எடுத்து ஃபின் பார்க்கும்போது இந்த ஜாஸ்பர் கேலி ஃபின் இவங்க மூணு பேருமே அந்த விண்டோ கிட்ட இருக்காங்க. இந்த ஜாஸ்பர் என்ன பண்ணிருக்காருன்னா எந்தெந்த ரேஸ்ல எந்தெந்த டாக் வின் பண்ணும்னு சொல்லி அந்த ரிசல்ட் எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி அதை அந்த விண்டோல ஒட்டி வச்சிருக்காரு. ஃபின் ஒரு பெயிண்டர்ன்றதுனால அவருக்கு யோசனையே வராது என்ன வரையலாம் என்ன வரையலான்னு. ஆனா இப்ப அந்த போட்டோல ஃபின் ஒரு டிராயிங்கை வரைஞ்சிருக்காரு. சோ இதை பார்த்து அவர் ரொம்ப ஈஸியா வரையலாம், யோசிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. சோ ஸ்ட்ரைட்டா போட்டோ எடுத்து ஜாஸ்பர் கிட்டையும் கேலி கிட்டையும் காட்டுறாரு. அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இந்த மாதிரி ஒரு கேமரா கிடைச்சிருக்கேன்னு ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க. சோ பார்ட்டியும் ரொம்ப நல்லா போகுது. சோ அடுத்த நாள் ஆகுது, ஃபின் காலையில எழுந்து வெளியே வரும்போது அந்த ஜன்னல் கிட்ட உட்காந்துக்கிட்டு அந்த கேலின்ற பொண்ணு நோட்ல ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கா. ஏ கேலி என்ன சீக்கிரமா இருந்துட்டு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லி நோட்ல ஒன்னு வரைஞ்சு காட்டுறா. அந்த கேமரால ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம் போட்டோவா வருது. அந்த போட்டோவை பார்த்து நம்ம அது வழியே நடந்துக்கணும். சப்போஸ் அந்த போட்டோல இல்லாத மாதிரி நம்ம நடந்துகிட்டோம்னா ஃபியூச்சரே மாறிடும், மிஸ்டர் பிக்கு ஆன மாதிரி தான் நமக்கும் ஆகும்ன்ற விஷயத்த அவ சொல்றா. இப்ப இவங்க கிட்ட ஒரு போட்டோ இருக்கு, அந்த போட்டோல இந்த ஜாஸ்பர் இன்னைக்கு நடக்க போற ரேஸோட ரிசல்ட் எல்லாம் எழுதிருக்காரு. சோ அந்த ரிசல்ட்டை பார்த்து இப்ப ஒரு பெட் கட்டி அந்த ரேஸ்ல ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அந்த போட்டோல இருக்கிற மாதிரியே ஒரு பேப்பர்ல இவரு எழுதி கரெக்டா நைட் 8 மணிக்கு அந்த போட்டோல எப்படி போஸ்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி தான் ஃபின்னும் அந்த போட்டோல ஒரு டிராயிங்க பண்ணிருப்பாரு. அதே மாதிரி டிராயிங்க நைட் 8 மணிக்குள்ள அவர் வரைஞ்சி நைட் 8 மணிக்கு அந்த போட்டோல அவர் எப்படி போஸ்ட் கொடுத்தாரோ அதே மாதிரி கொடுக்கணும். சோ அந்த போட்டோல எப்படி இருந்ததோ அதே மாதிரி நைட் 8 மணிக்கு அவங்க இல்லனா டைம் கொலாப்ஸ் ஆகி மிஸ்டர் பி மாதிரி தான் அவங்களும் சாகணும். சோ இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு ஜாஸ்பர் பெட் கட்டுறாரு, அதுல ஜெயிக்கிறாரு, நிறைய பணமும் வருது. அதுக்கப்புறம் அந்த போட்டோல இருக்கிற மாதிரியே எழுதி அந்த விண்டோல ஒட்டுறாரு. ஃபின்னும் அதே மாதிரி டிராயிங்க வரைகிறாரு. இந்த கேலி மிஸ்டர் பி உயிரோட இருக்கிற மாதிரியே அவருக்கு வந்த மெயிலுக்கெல்லாம் ரிப்ளை பண்றா. ஏன்னா அவர் ஆளை காணனா அவரை தேடி வீட்டுக்கு வந்துருவாங்க, வீட்டுக்கு வந்துட்டு அந்த கேமராவை பார்த்துருவாங்க, இதனால எல்லா ப்ராப்ளமும் வரும். சோ நைட் 8 மணி ஆக போகுது, அந்த போட்டோல வந்த மாதிரியே இவங்களும் அந்த பேப்பரை ஓட்டி டிராயிங் எல்லாம் வரைஞ்சி கரெக்டா அதே மாதிரியே போஸ்ட் கொடுக்குறாங்க. சோ இப்படியே நாளைக்கு நடக்க போற ரேஸோட ரிசல்ட், ஃபின் நாளைக்கு என்ன டிராயிங் பண்ண போறாருன்ற விஷயம்லாம் அந்த கேமராவால இவங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தினமும் அதே மாதிரி பண்ணி நிறைய பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதே மாதிரி வழக்கம் போல நாளைக்கு நைட் என்ன நடக்க போகுதுன்னு அந்த போட்டோவுக்காக அவங்க வெயிட் பண்றாங்க. போட்டோவும் வருது, அதை பார்த்து ஃபின் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா அந்த போட்டோல ஃபின்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கேலியும் ஜாஸ்பரும் கிஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஃபின் அந்த பக்கமா திரும்பி வேற இருக்காரு. இதை பார்த்து ஃபின் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. ஏன்னா அந்த போட்டோல ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது இன்னைக்கு நடந்தே தான் ஆகணும். சப்போஸ் அது மாதிரி நடக்காம இவங்க வேற மாதிரி நடந்துகிட்டாங்கன்னா ஃபியூச்சர் சேஞ்ச் ஆகி மிஸ்டர் பி மாதிரி இவங்களும் காலி ஆயிடுவாங்க. இங்க பாருங்க காய்ஸ், அந்த மிஷினை நம்ம அழிச்சிடலாம், எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு ஃபின் சொல்றாரு. இங்க பாரு, அந்த மிஷினாலதான் இப்ப நம்ம பணக்காரங்களா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதோட ஃபியூச்சர்ல இந்த விஷயம் நடந்துருச்சு, அதனால தான் நமக்கு போட்டோவே வந்திருக்கு, நம்மளால மாத்த முடியாது, அது நடந்துதான் ஆகணும்னு சொல்லும்போது ஃபின்னுக்கும் வேற வழி இல்ல. சோ நைட் டைம் ஆகுது, அதே மாதிரி கிஸ் பண்றாங்க. இந்த ஃபின் அந்த பக்கமா திரும்பி இருக்காரு. ஓகே காய்ஸ் டைம் முடிஞ்சிருச்சு, இப்ப நீங்க நார்மலா ஆகுங்கன்னு சொல்லி திரும்பும்போது அவங்க இன்னமும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபின்னுக்கு செமையா கோவம் வருது, அங்கிருந்து போயிடுறாரு. அவர் அந்த கேமரா கிட்ட போறாரு, அங்க ஒரு போட்டோ வருது, நாளைக்கு 8 மணிக்கு என்ன நடக்க போகுதுன்ற போட்டோ தான் அது. அந்த போட்டோல ஃபின் அதை ஒரு டிராயிங்க பண்ணி வச்சிருக்காரு. ஆனா ஃபின்னும் கேலியும் அங்க இல்ல, இந்த ஜாஸ்பர் யாரோ ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த போட்டோல இருக்கு. சோ ஜாஸ்பர் கிட்ட இது யாருன்னு சொல்லி கேட்கும்போது அவன் பேர் ஐவன், அவனும் ரேஸ்ல பெட்லாம் கட்டுவான், அவன் ரொம்ப மோசமானவன், அவன் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்தான்னு இவங்க யாருக்கும் எதுவும் சுத்தமா புரியல. சோ அடுத்த நாள் ஆகுது, இந்த ஜாஸ்பர் ரொம்ப பயந்து போயிருக்காரு. ஏன்னா ஐவன் ரொம்ப மோசமானவன். இன்னைக்கு நைட் 8 மணிக்கு ஐவன் இவங்க அபார்ட்மெண்ட்ல இருக்காரு, அப்படின்னா அவர் வந்துதான் ஆகணும். அதனால இந்த ஜாஸ்பர் ஐவனுக்கு போன் பண்றாரு. ஜாஸ்பர் நல்லா இருக்கியா,
நீ எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன ஜாஸ்பர்? எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண? அது வந்து ஐவன், நான் சும்மா தான் ஃபோன் பண்ண, இரு எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன்னு பயத்துல ஃபோன் காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ ஃபின்னும் அந்த ஃபோட்டோவை பார்த்து அவர் அந்த டிராயிங்கையும் பண்றாரு. அதுக்கப்புறமா ஃபின் அங்கிருந்து கிளம்பி போறாரு. நான் அந்த ஃபோட்டோல இல்ல, நான் எதுக்காக இருக்கணும்னு சொல்லி ஃபின் கூடவே கேலியும் போயிடுறா. ஸோ இப்ப வீட்டுல ஜாஸ்பர் மட்டும்தான் தனியா இருக்காரு. ஸோ ஜாஸ்பரை பார்க்க ஐவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துடுறாரு. ஜாஸ்பர் கிட்ட ஐவன் பேசவும் ஆரம்பிக்கிறாரு. எனக்கு எதுக்கு கால் பண்ண ஜாஸ்பர்? அதோட நீ எல்லா பெட்லயும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க, அதுக்கு என்ன காரணம்? எல்லாமே ஃபிக்ஸடா, ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி கையில இருக்கிற பேஸ்பால் பேட்டால அங்க இருக்கிற எல்லா பொருளையும் அடிச்சு உடைக்கிறாரு. இல்ல இல்ல ஐவன், ஃபிக்ஸர்லாம் கிடையாது ஐவன், எனக்கு நாளைக்கு நடக்க போறது எனக்கு இன்னைக்கே தெரியும். இன்னைக்கே தெரியுமா? நீ என்ன ஜோசியக்காரனான்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா பொருளையும் உடைச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப கேலியும் ஃபின்னும் அப்பார்ட்மெண்ட் குள்ள வராங்க. அந்த கேமரால இருந்து நாளைக்கு நடக்க போற போட்டோவை எடுத்துக்கிட்டு, ஜாஸ்பர் நீ இவ்வளவு கேவலமானவன் எனக்கு தெரியாம போச்சுன்னு கேலி அந்த போட்டோவை கீழே போட்டுட்டு போறா. அந்த போட்டோவை ஐவன் எடுத்து பாக்குறாரு. அந்த போட்டோல அந்த கேலின்ற பொண்ணு சோஃபால நியூடா படுத்துக்கிட்டு இருக்கா. அத ஃபின் வரையறாரு. வெளியே இருந்து யாரோ கேலிய பாக்குற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு, அது ஜாஸ்பர் தான் சொல்லி ஜாஸ்பரை திட்டிட்டு கேலி அங்கிருந்து போயிடுறா. இந்த போட்டோவை ஐவன் பாக்குறாரு. ஐவன் கிட்ட இருந்து ஜாஸ்பர் அந்த போட்டோவை வாங்கிக்கிறாரு. ஐவன் அங்கிருந்து சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. கரெக்டா நைட்டு 8 மணிக்கு இந்த கேலி சோஃபால படுத்துக்கிட்டு இருக்கா. அதை இந்த ஃபின் டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ஜாஸ்பர் விண்டோவுக்கு வெளியே இருந்து பாக்கணும். 8 மணி ஆகுது. சரி ஓகே, ஜாஸ்பர் தான் எட்டி பாக்குறான்னு சொல்லி திரும்பி பார்த்தா அது ஜாஸ்பர் கிடையாது, அது ஐவன். கூட ரெண்டு பேரை வேற கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்படின்னு அந்த போட்டோல இருந்தது ஜாஸ்பர் கிடையாது, அது ஐவன் தான். இப்ப நடக்கிற இந்த விஷயத்த ஐவன் நேத்தே அவர் போட்டோல பாத்திருப்பாரு. சோ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி அவர் இப்ப வந்திருக்காரு. இவங்க மூணு பேரையும் உட்கார வச்சு எல்லா விஷயத்தையும் கேக்குறாரு. இவங்களும் வேற வழி இல்லாம சொல்லிடுறாங்க. சோ ஜாஸ்பர் ஐவனை கூட்டிட்டு அந்த கேமரா கிட்ட கொண்டு போறாரு. அங்க ஒரு போட்டோவும் வெளியே வருது, நாளைக்கு 8 மணிக்கு நடக்க போறது. அதுல ஃபின், ஜாஸ்பர், கேலி இவங்க மூணு பேருமே ரொம்ப சோகமா உட்காந்துகிட்டு இருக்காங்க. ஃபின் டிராயிங்கே பண்ணல, போர்டு எடுத்து கீழே வச்சிருக்காரு. விண்டோல நாளைக்கு நடக்க போற எல்லா ரேஸோடைய ரிசல்ட்டும் இருக்கு. சோ இதுதான் டீல். இந்த போட்டோல இருக்கிற மாதிரி தான் நீங்க பண்ணணும். எல்லா ரிசல்ட்டும் எனக்கு தெரியணும். என்னோட ஆளு தினமும் வந்து அந்த போட்டோஸை வாங்கிட்டு போவான். இப்படின்னு ஐவன் சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்துட்டு போயிடுறாரு. சோ அடுத்த நாள் ஆகுது. ரேஸ்ல நடக்கிற ரிசல்ட் எல்லாத்தையுமே இந்த ஜாஸ்பர் ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்டிடுறாரு. ஆனா ஃபின்னுக்கு என்ன டிராயிங் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா போட்டோ இருந்தா தானே அந்த போட்டோவை பார்த்து டிராயிங் பண்ணுவாரு. போட்டோவையும் ஐவன் கொண்டு போயிட்டாரு. நாளைக்கு நான் என்ன டிராயிங் வரைஞ்சிருப்பேன் அப்படின்னு யோசிச்சு நான் டிராயிங்கே வரையிலப்பான்னு சொல்லி போர்டு எடுத்து வச்சிடறாரு. இதே மாதிரி தான் அந்த போட்டோலையும் இருந்தது. சோ எல்லாமே கரெக்டா போகுது. சோ திரும்பவும் நாளைக்கு நடக்க போற ஒரு போட்டோ வருது, அதுலயும் உங்க ரேஸோட ரிசல்ட்டை ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த ஃபின் ஒரு டிராயிங்கும் பண்ணிருக்காரு. இத ஜாஸ்பர் அவருடைய மொபைல்ல போட்டோ எடுத்துக்கிறாரு. அப்புறம் அந்த போட்டோவை ஐவனுடைய ஆள் கிட்ட கொடுத்துறாரு. இப்ப அந்த போட்டோல என்ன இருந்ததுன்னு ஜாஸ்பருடைய மொபைல்ல இருக்கு. ஆனா அந்த போட்டோவை பார்க்கும்போது அவங்க மூணு பேருமே ஏதோ ஒரு பேனிக்ல இருக்காங்க. அந்த டிராயிங் கூட அப்பதான் வரைஞ்ச மாதிரி இருக்கு, ஏன்னா எல்லாமே ஒழுகி போயிருக்கு. சோ ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு ஜாஸ்பர் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் சேஃப்டிக்கு கத்தி, பேஸ்பால் பேட்னு எல்லாத்தையுமே ஒழிச்சு வைக்கிறாரு. சோ 8 மணியும் ஆக போகுது. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு. அவர் அவருடைய கீயை ஃபின் கிட்ட கொடுத்துட்டு போறாரு, ஏன்னா அவருடைய ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சுன்னு. இப்படி ஃபின் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத வெளியே ஐவனுடைய ஆள் பாக்குறாரு. உடனே அங்கிருந்து கார் எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. இப்ப ஃபின் வீட்டுக்கு வர்றாரு. ஜாஸ்பர் கிட்ட நான் வாட்ச்மேன் கிட்ட பேசினதை ஐவனுடைய ஆள் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அட கடவுளே, நம்ம அவங்கள மாட்டி விட்டுட்டோம்னு சொல்லி அவங்க நினைச்சிருப்பான். ஐவன் நேரத்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. சரி சரி 8 மணி ஆக போகுது, சீக்கிரமா நீ பெயிண்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஃபின் அவசர அவசரமா நிறைய பெயிண்டிங் எடுத்து வரைய ஆரம்பிக்கிறாரு. அது ஃபுல்லா ஒழுகுது. சோ எல்லாத்தையும் அவங்க ஒழுங்கா பண்றாங்க. ஐவனும் அங்க வந்துடுறாரு. இங்க பாரு ஐவன், உன்னை பத்தி அந்த மிஷினை பத்தி நான் எதுவுமே சொல்லல. அவரோட ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, சாவியை கொடுத்துட்டு போனாரு, அவ்வளவுதான். ஆனா ஐவன் நம்புற மாதிரியே இல்ல. அப்பதான் ஜாஸ்பர், ஐவன் நீ சாக போற, நீ இன்னும் அந்த போட்டோவை போய் பாக்கல, நீ போய் பாரு, நீ சாக தான் போற. என்னது, நான் சாக போறனா? என்ன யாரு சாகடிக்க போறா? நீயா? நான் இல்ல, உன் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கியே இவன் தான். பணத்துக்காக உன்னையே சாகடிக்க போறான், நீ நம்பலனா போய் போட்டோவை செக் பண்ணி பாருன்னு சொன்ன உடனேயுமே ஐவன் அவருடைய ஆள் கிட்ட நீ உங்களை பாத்துக்கோன்னு சொல்லி அவர் அந்த போட்டோ எடுக்க போறாரு. ஐவனும் அந்த கேமரா கிட்ட போறாரு, அந்த போட்டோவை பாக்குறாரு. அவருக்கு ஒரே ஷாக், ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ள வரும்பொழுது இந்த ஜாஸ்பர் ஐவனுடைய ஆளை சாகடிச்சிட்டாரு. அதோட ஐவனையும் பேஸ்பால் பேட்டால அடிக்கிறாரு. சோ ஐவன் அங்கேயே இறந்து போறாரு. அவங்களுடைய பாடிஸ் எல்லாம் மிஸ்டர் பி உடைய பாடி இருக்கிற அதே ஸ்டோர் ரூம்ல போட்டுறாங்க. ஐவன் கிட்ட இருக்கிற அந்த போட்டோ, அதாவது நாளைக்கு 8 மணிக்கு என்ன நடக்க போகுதுன்ற அந்த போட்டோவை இந்த ஜாஸ்பர் பார்க்கும்போது அந்த போட்டோல ஜாஸ்பர் மட்டும்தான் இருக்காரு. அவருக்கு முன்னாடி நிறைய பணம் இருக்கு. சோ அதுக்காக ஐவன் இடத்துல இருந்த எல்லா மணியையும் எடுத்துட்டு வருவாரு. ஜாஸ்பர் இதோட போதும், இருக்கிற பணத்தை ஆளுக்கு பிரிச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிடலாம், இந்த மிஷினை விட்டு நம்ம தூரமா போயிடலாம்னு ஃபின் சொல்லும்பொழுது உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? இந்த உலகத்துடைய சேஃபான பிளேஸே இதுதான். நாளைக்கு என்ன நடக்க போகுது, நம்ம உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமான்னு எல்லா விஷயமும் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அதனால எல்லாருமே இங்க தான் இருக்கணும்னு ஜாஸ்பர் சொல்லும்பொழுது அப்ப அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. அது மிஸ்டர் பி உடைய ஃப்ரெண்டு தான். மிஸ்டர் பி எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அவருடைய டோரை நாக் பண்ண எந்த ஆன்சரும் இல்லை. இல்ல அவர் 2 மாசத்துக்கு முன்னாடியே காலி பண்ணி போயிட்டாருன்னு அவங்க சொல்லும்பொழுது மிஸ்டர் பி உடைய கேப் இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறத இந்த லேடி பாக்குறாங்க. அவர் காலி பண்ணி போறதுக்கு முன்னாடி இந்த கேப்பை உங்ககிட்ட கொடுத்தாரான்னு சொல்லி அந்த லேடி கையில கன்னை வச்சு
வச்சு இவங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜாஸ்பரும் ஃபின்னும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த லேடிக்கு ஏற்கனவே இது எல்லாமே தெரியும். இந்த மிஸ்டர் பியோடைய டைம் ட்ராவலிங் கேமரா அது நாளைக்கு நடக்க போகிறத இன்னைக்கே நமக்கு சொல்லும். ஆனால் மிஸ்டர் பி அதில் சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்து இன்னும் ஃபர்தராக ஒரு வாரத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயத்த அவர் இப்போவே பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபின், கேலி, ஜாஸ்பர் இருக்கிற அந்த விண்டோவில் ஏதோ ஒரு ரத்தக்கார இருக்கு. அந்த மிஸ்டர் பியோடைய கேப்போ இருக்கு. ஃபின் வேற ஒரு டிராயிங்கை வரைஞ்சி வச்சிருக்காரு, அது ஒரு காயில் மாதிரி இருக்கு. மற்றபடி யாரும் அங்கே இல்லவே இல்லை. அதோடது பகல் டைம்ல எடுத்த போட்டோ. அதை பார்த்துட்டு மிஸ்டர் பி நமக்கு தான் ஏதோ ஒரு ஆபத்துன்னு சொல்லி ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இது எங்களுக்கு தெரியும் மேடம், அதனால தான் இவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. மிஸ்டர் பிக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் டைம் கிடையாது. அவர் இந்த ஸ்டோர் ரூம்குள்ள வந்திருக்காரு, அப்போ அந்த தோரியம் காயில் இருக்குல்ல அது கீழே விழுந்து உடைஞ்சி தோரியம் கேஸால அவர் இறந்து போயிருக்காரு. அதனால தான் அவருடைய உடம்புலாம் எரிஞ்சு போயிருக்கு, ட்ரெஸ்ஸுக்கு எதுவும் ஆகல. ஓ அப்படியா மேடம்னு சொல்லி இந்த ஜாஸ்பர் அந்த லேடியை ஷூட் பண்ணி சாகடிச்சிடுறாரு. ஏ அவங்கள எதுக்காக ஷூட் பண்ண, இங்க பாரு அவங்க கிட்டயும் ஒரு கன் இருந்தது, நம்மள அவங்க ஷூட் பண்றதுக்கு முன்னாடி நானே அவங்களை ஷூட் பண்ணிட்டேன். ஃபின்னுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த மிஷின் கிட்ட இருந்து தூரமா போகணும் தான் அவர் நினைக்கிறாரு. அதனால ஜாஸ்பர் நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, நாளைக்கு நானும் கேலியும் இங்க இருந்து போறோம்னு ஃபின் முடிவு பண்றாரு. சோ நைட் 8 மணி ஆக போகுது. இப்ப ஜாஸ்பர் போஸ் கொடுக்கணும், நல்லா சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுக்கணும். அவருக்கு முன்னாடி நிறைய பணம்லாம் கொட்டி இருக்கும். கேலி அங்க வரா, ஏ நீ கரெக்டா தான் உட்காந்துருக்கியான்னு சொல்லி அந்த போட்டோவை வாங்கிக்கிட்டு அவ அந்த கேமரா ரூமுக்கு போறா. கொஞ்சம் ரைட்டுக்கா உட்காருன்னு ஜாஸ்பருக்கு கேலி சொல்றா. சோ 8 மணி ஆகுது, ஜாஸ்பரும் கரெக்டா போஸ் கொடுக்குறாரு. இப்ப அந்த கேமரால இருந்து புது போட்டோ ஒன்று வருது. நாளைக்கு நைட் 8 மணிக்கு என்ன நடக்க போகுதுன்னு அந்த போட்டோல ஃபின் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த ஜாஸ்பரும் கேலியும் ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அந்த போட்டோல அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணணும். சோ ஃபின்னாலையும் கேலியாலையும் இங்க இருந்து போக முடியாது. அந்த போட்டோவை பார்த்து ஃபின் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவர் லவ் பண்ண பொண்ணு வேற ஒருத்தர் கூட க்ளோஸா இருக்கிறது இவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. சோ டைமே கொலாப்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, இந்த விஷயம் நடக்க கூடாது, நானும் கேலியும் இங்க இருந்து கிளம்புறோம்னு ஜாஸ்பர் கிட்ட அவர் சொன்ன உடனேயுமே ஜாஸ்பர் ஃபின்ன போட்டு அடிக்கிறாரு. மிஸ்டர் பியோடைய டெட் பாடிஸ்லாம் இருக்கிற அந்த ஸ்டோர் ரூம்குள்ளேயே ஃபின்னையும் போட்டு அடிக்கிறாரு. இந்த போட்டோல இருக்கிற விஷயம் உண்மையிலே நடந்துதான் ஆகணும், நீ அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால உனக்கு ட்ரக்கை கொடுக்க போறேன், அந்த சோஃபால உன்னை போய் படுக்க வைக்க போறேன், அதுக்கப்புறம் உன்னை நான் சாகடிப்பேன், இன்னும் ஒரு நாள் தான் நீ வாழவே போற அப்படின்னு ஜாஸ்பர் ஃபின் கிட்ட சொல்லிட்டு அந்த ஸ்டோர் ரூமை லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்ப ஃபின் வெளியே வர ட்ரை பண்றாரு, அவரால் சுத்தமா முடியல. லைட்டருடைய வெளிச்சத்துல சுத்தி சுத்தி தேடுறாரு. அப்ப ஜாஸ்பர் ஷூட் பண்ண அந்த லேடியோட டெட் பாடி இருக்கு, அவங்க கொண்டு வந்த ஒரு போட்டோ. அந்த போட்டோவை பார்த்துட்டு தான் மிஸ்டர் பி நமக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு சொல்லி இந்த ஸ்டோர் ரூம்குள்ள வருவாரு, தோரியம் கேஸால அவர் இறந்து போவாரு. அதே போட்டோவை இப்ப இந்த ஃபின் பாக்குறாரு. அந்த போட்டோல அந்த காயில் மாதிரி ஒரு டிராயிங் இருக்கும்ல, அதை வரைஞ்சது இவரு தான். நான் எதுக்காக அந்த காயில வரையணும், எதுக்காக வரையணும்னு சொல்லி அவர் யோசிக்கும் பொழுது இந்த ஸ்டோர் ரூம்குள்ள தானே மிஸ்டர் பி செத்து போயிருக்காரு, அவருடைய பேக்கெட்ல கீஸ் எல்லாம் இருக்கு. சோ அந்த கீ எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டோர் ரூம் விட்டு ஈஸியா வெளியே வந்துடுறாரு. சோ அடுத்த நாளே ஆயிடுது. ஃபின் இப்ப ஒரு பக்கெட்ல தண்ணியை பிடிச்சிக்கிட்டு அந்த கேமரா பக்கத்துல போயிட்டு ஜாஸ்பருக்கு போன் பண்றாரு. ஜாஸ்பரும் அந்த கால் அட்டன் பண்ணிட்டு அந்த கேமரா சைடு பார்க்கும்போது இந்த ஃபின் கையில பக்கெட்ல தண்ணியை வச்சுக்கிட்டு இங்க பாரு, நானும் கேலியும் இதுக்கு மேல இங்க வரவே மாட்டோம், நாங்க எங்கேயாச்சும் தூரமா போயிடுறோம், ஏதாவது பண்ண ட்ரை பண்ணனா இந்த கேமரா மேல தண்ணியை ஊத்திடுவேன், இது ஒர்க்கே ஆகாது, ஃபின் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதன்னு சொல்லி இந்த ஜாஸ்பரை டோட்டலா கண்ட்ரோல் பண்றாங்க. ஃபின்னும் கேலியும் அங்கிருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஜாஸ்பர் ஒரு கோல்ஃப் ஸ்டிக்கால ஃபின்ன போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஃபின்ன சாகடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த கேலி ஜாஸ்பரை சாகடிச்சிடுறா. ஜாஸ்பர் இப்ப செத்து போனதுனால இன்னைக்கு நைட் 8 மணிக்கு நடக்க வேண்டிய அந்த விஷயம், ஜாஸ்பரும் கேலியும் க்ளோஸா இருக்கிற அந்த போட்டோ டோட்டலா சேஞ்ச் ஆயிடுது. இதை கேலி பார்த்துட்டு ஃபின் கிட்ட அந்த போட்டோவை கொடுக்குறா. இன்னைக்கு நைட் ஜாஸ்பரும் கேலியும் ஒன்னா இருக்கணும், சோஃபால இந்த ஃபின் படுத்துக்கிட்டு இருப்பாரு, இதுதான் இன்னைக்கு நடக்கணும். ஆனா இப்ப இவங்க வீட்டை போலீஸ் வந்து சீல் பண்ண மாதிரி போட்டோ மாறிடுச்சு. சோ போலீஸ் சீக்கிரமா இங்க வந்துருவாங்க, மொத்தமா சீல் பண்ண போறாங்க, அதுக்குள்ள நம்ம போலான்னு இவங்க ரெண்டு பேரும் கிளம்ப ட்ரை பண்றாங்க. அப்பதான் ஃபின்னுக்கு ஒரு விஷயம் தோணுது, இந்த ஜாஸ்பர் ஃபின்ன அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போட்டு அடிச்சிருவார்ல, ஃபின்னால வெளியே வரவே முடியாது. ஆனா அவர் எப்படி தப்பிச்சு வந்தாரு? மிஸ்டர் பி எதுக்காகவோ அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போயிருக்காரு, அப்ப அந்த தோரியம் கேஸால அவர் இறந்து போயிருக்காரு. அவரோட டெட் பாடி அந்த ஸ்டோர் ரூம்குள்ள இருந்ததுனாலதான் அவரோட பேக்கெட்ல இருந்து கீஸ் எடுத்து இந்த ஃபின்னால வெளியே தப்பிச்சு வர முடிஞ்சது. சோ இந்த ஃபின் தப்பிச்சு வெளியே வரணும்னா மிஸ்டர் பி அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போகணும், சாகணும். சோ இந்த மிஸ்டர் பி எதுக்காக அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போகணும்? ஏன்னா அவரு உருவாக்குன அந்த கேமராவை யூஸ் பண்ணி ரொம்ப ஃபர்தரா போட்டோ எடுத்திருப்பாரு. அந்த போட்டோல மிஸ்டர் பி உடைய கேப் இருக்கும், அதோட டிராயிங்ல அந்த தோரியம் கேஸ் இருக்கிற காயிலும் வரைஞ்சிருப்பாங்க. அங்க நிறைய பிளட்டும் இருக்கும். அதை பார்த்துட்டு தான் மிஸ்டர் பி அந்த ஸ்டோர் ரூமுக்கு போவாரு. அந்த டிராயிங்ல அந்த காயில் வரைஞ்சிருக்கும்ல, அந்த காயிலை எடுக்க ட்ரை பண்ணுவாரு, அது தவறு கீழே விழுந்து அந்த கேஸால அவர் செத்தும் போயிருப்பாரு. சோ ஃபின் வரைஞ்ச டிராயிங்னால தான் மிஸ்டர் பி அந்த ஸ்டோர் ரூம்குள்ளேயே போயிருக்காருன்னு ஃபின் அந்த காயில அப்படி டிராயிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஃபின்னுக்கு ஒரு விஷயமே தோணுது, எல்லாத்தையும் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அந்த போட்டோவும் மாறிடுச்சு, அந்த போட்டோல போலீஸ் இந்த இடத்துக்கு வந்து சீல் பண்ணுவாங்க, இந்த விண்டோவுடைய ஓரத்துல பிளட் கரையும் இருக்கும். அதே மாதிரி தான் மிஸ்டர் பி ஃபர்தரா எடுத்த அந்த போட்டோலையும் விண்டோ ஓரத்துல பிளட் கரை இருக்கும். சோ இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து இப்ப கிளம்ப போறாங்க. இப்ப விண்டோ நல்லா கிளீனா தான் இருக்கு, எப்படி இந்த பிளட் வந்ததுன்னு சொல்லி ஃபின்னுக்கு ஐடியாவே இல்லை.
இத பத்தி கேலி கிட்ட பேசலாம்னு போனா அவ ஏதோ ஒன்னு தே ஒளிச்சு வைக்கிற மாதிரி தெரியுது. கேலி நீ என்ன பண்றன்னு ஃபின் கேக்கும்போது அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ போய் ரெஸ்ட் எடு, கொஞ்ச நேரத்துல நம்ம கிளம்பலாம்னு அவ சொல்லி ஃபின்ன போயிட்டு படுக்க வைக்கறா. ஆனா கேலி மேல ஃபின்னுக்கு ஏதோ ஒரு டவுட் வருது. மெதுவா எழுந்து போயிட்டு கேலி என்ன பண்றான்னு சொல்லி பாக்குறாரு. அப்படி இவர் போய் பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு பெரிய ஷாக். கேலி ஒரு பேப்பர்ல ஏதோ ஒன்னு தே எழுதி இப்ப காலையில 8 மணிக்கு அந்த கேமரா முன்னாடி போஸ்ட் கொடுக்கறா. ஏய் கேலி நீ என்ன பண்றன்னு சொல்லி இவர் கேக்கும்போது கேலிக்கும் வர வழி தெரியல, எல்லா உண்மையையும் சொல்றா. ஆக்சுவலா அந்த கேமரா நைட் 8:00 மட்டும் கிடையாது, மார்னிங் 8:00 அது போட்டோ எடுக்கும். மிஸ்டர் பி உடைய வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் கேலி தான் போவா, அவதான் இவங்க எல்லாருமே கூப்பிடுவா. அப்படி இவ ஃபர்ஸ்ட் போகும்போது அங்க ஒரு போட்டோவை பாக்குறா, அதுல இன்னொரு ஒரு கேலி அந்த விண்டோ முன்னாடி நின்னுகிட்டு லாஸ்ட் வீக்ல டே டைம்ல இருக்கிற போட்டோவை மட்டும் எடுத்து ஒளிச்சு வைன்னு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கா. இந்த கேமரா பகல்லையும் போட்டோ எடுக்கும், நைட்லயும் போட்டோ எடுக்கும். மிஸ்டர் பி காணாம போன கடைசி ஒரு வாரத்துல இருக்கிற பகல் டைம்ல எடுத்த போட்டோ எல்லாத்தையுமே இந்த கேலி ஒளிச்சு வச்சிடறா. அதுக்கப்புறமா தான் இந்த ஜாஸ்பரையும் ஃபின்னையும் கூப்பிடுவா. அவங்களும் ஓ இது நைட் டைம்ல மட்டும்தான் எடுக்குதுன்னு நம்பிடுவாங்க. சரி கேலி இதெல்லாம் எதுக்காக பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது அப்ப கேலி ஒரு போட்டோவை காட்டுறா. அதுல இந்த கேலியும் ஜாஸ்பரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, பின்னாடி ஃபின் படுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த போட்டோ எப்படி வந்தது? இது இன்னைக்கு நடக்க வேண்டியது தானே, நம்ம தான் ஜாஸ்பரை சாகடிச்சு இந்த விஷயத்தையே மாத்திட்டோம், போட்டோவும் வேற மாதிரி மாறிடுச்சு, போலீஸ் இந்த இடத்துக்கு வந்து சீல் வைக்கிற மாதிரி, அப்புறம் எப்படி இந்த போட்டோ வந்ததுன்னு ஃபின் கேட்கும்போது தான் இது இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ நடக்க போறது கிடையாது, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நடந்த விஷயம்ன்ற விஷயத்தை அவ சொல்றா. இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் மிஸ்டர் பி உடைய அந்த ரூம்குள்ள போகும்போது நிறைய போட்டோஸ் வால்ல ஒட்டிருக்கும். அதுல ஒரு சில போட்டோஸ் எல்லாம் இருக்காது, காணாம போயிருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த கேலி தான் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பா. ஏன்னா அந்த போட்டோஸ் எல்லாத்துலயுமே கேலியும் ஜாஸ்பரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க. சோ இந்த விஷயம் ஃபின்னுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிதான் அவ ஸ்டார்டிங்லயே எல்லா போட்டோவையும் எடுத்திருப்பா. இப்ப கூட அந்த ஜாஸ்பர் சிரிச்சுக்கிட்டே முன்னாடி பணத்தை எல்லாம் கொட்டி நைட் 8 மணிக்கு அவர் போஸ்ட் கொடுக்கும்போது இந்த கேலி அந்த கேமரா ரூமுக்கு போயிருப்பா. அங்க ஒரு போட்டோ வந்திருக்கும், நாளைக்கு நடக்க போற ஒரு போட்டோ வந்திருக்கும், அதுதான் போலீஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து சீல் பண்ற அந்த போட்டோ. ஆனா கேலி என்ன பண்ணிடுறா, அந்த போட்டோவை எடுத்துட்டு இவளும் ஜாஸ்பரும் முன்னாடி ஒன்னா இருந்த அந்த போட்டோவை இதுதான் நாளைக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி மாத்தி வச்சிடறா. ஏன் எப்படி வைக்கணும்னா, இப்ப இந்த போட்டோவை மாத்தி வச்சு நாளைக்கு இவளும் ஜாஸ்பரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஃபின்னுக்கு தெரிய வச்சு அதுக்கப்புறமா அந்த ஜாஸ்பரை சாகடிச்சுட்டு ஏ பாத்தியா அந்த போட்டோ மாறிடுச்சுன்னு சொல்லி ஆக்சுவலா உண்மையா வந்த அந்த போட்டோவையே திரும்பவும் மாத்திடுறா. ஆனா கேலி பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு, ஏன்னா இப்ப ஃபின் எல்லாத்தையுமே பாத்துட்டாரு, கேலி மாட்டிக்கிட்டா. சோ கேலியும் ஜாஸ்பரும் இதுக்கு முன்னாடியே ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒன்னா இருந்திருக்காங்க. இந்த விஷயம் ஃபின்னுக்கு தெரியாது, இப்ப தெரிஞ்சிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் அந்த மிஷினை அழிக்க போறேன்னு சொல்லி அவர் போறாரு. ஆனா கேலி தடுக்கிறா, இங்க பாரு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இன்னைக்கு நைட் 8 மணிக்கு அந்த கேமரா போட்டோ எடுக்கும், அப்ப நான் ஒரு மெசேஜை எனக்கே அனுப்ப போறேன், ஃபின் கிட்ட மாட்டிக்காதுன்னு சொல்லி. சோ இன்னைக்கு நான் அந்த மாதிரி போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தனா நேத்தே அது எனக்கு கிடைச்சிரும். சோ விண்டோ கிட்ட ஃபின் கிட்ட மாட்டிக்காதுன்னு சொல்லி அந்த மெசேஜ் எனக்கு முன்னாடியே கிடைச்சதுன்னா நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன், உங்ககிட்ட நான் மாட்ட மாட்டேன், நமக்கு இந்த கான்வர்சேஷனே நடக்காது, எல்லாமே மாறிடும் இப்படின்னு கேலி சொல்றா. ஆனா ஃபின்னுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, அந்த மிஷினை அழிக்கிறதுக்காக போறாரு. ஆனா கேலி ஃபின்ன சாகடிச்சிடறா. ஃபின்னுடைய பிளட் எல்லாம் அந்த கிளாஸ் விண்டோடைய சைடுல பட்டுடுது. சோ அந்த போட்டோல இருக்கிற அந்த பிளட் ஃபின்னது தான். நீ ஒன்னும் கவலைப்படாத ஃபின், நான் எல்லாத்தையுமே மாத்திடுவேன்னு செத்து போன ஃபின் கிட்ட கேலி சொல்றா. அதுக்கப்புறமா கேலி ஒரு பேப்பர் எடுத்து விண்டோ கிட்ட ஃபின் கிட்ட மட்டும் மாட்டிக்காதுன்னு சொல்லி எழுதி அதை அந்த கிளாஸ் விண்டோல ஒட்டுறா. சோ இன்னைக்கு நைட் 8 மணிக்கு அந்த கேமரா இதை போட்டோ எடுத்துருச்சுன்னா இந்த மெசேஜ் கேலிக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும், அதாவது நேத்தே தெரிஞ்சிடும். சோ ஃபின் கிட்ட மாட்டாம இவ தப்பிப்பா, டைமே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும், எல்லாமே சால்வ் ஆயிடும். ஆனா ப்ராப்ளம் என்ன, டைமை நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது. இன்னைக்கு நைட் 8 மணிக்கு என்ன நடக்க போகுதுன்னா போலீஸ் இந்த இடத்துக்கு வருவாங்க, மொத்தமா சீல் பண்ண போறாங்க, அதை இவ மாத்தலான்னு ட்ரை பண்றா. சோ ஒரு பேப்பர்ல எழுதுனதை ஒட்டலான்னு ட்ரை பண்ணும்போது அங்க அந்த செக்யூரிட்டி வந்துடுறாரு. இருந்தாலும் கேலி அதை ஒட்டிட்டு அந்த செக்யூரிட்டியும் வந்து பாக்குறாரு. இங்க நடந்த கொலைகள் எல்லாம் பார்த்துட்டு கேலிய அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாரு. கேலியும் அந்த செக்யூரிட்டி கூடவே போறா, அவளுக்கு ஒரு நிம்மதி, எப்படியோ நம்ம அதை ஒட்டிட்டோம், நைட் 8 மணிக்கு அதை போட்டோ எடுத்துருச்சுன்னா எல்லாமே மாறிடும் சொல்லி. ஆனா இங்கதான் ப்ராப்ளம், அவ ஒழுங்கா ஒட்டல போல அந்த பேப்பர் அப்படியே கீழே விழுந்துருது. சோ இதனால அந்த விண்டோல எந்த மெசேஜும் இருக்காது. மெசேஜ் இல்லாததுனால பாஸ்ட்ல இருக்கிற கேலிக்கு எதுவுமே தெரியாது, அவ ஃபின் கிட்ட அந்த விண்டோ கிட்ட மாட்டிப்பா. சோ இந்த விஷயம் சேஞ்ச் ஆகவே ஆகாது. சோ அதனால அந்த செக்யூரிட்டி கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஓடி வந்து அந்த பேப்பரை மட்டும் ஒட்டலான்னு வருவா. ஆனா அதுக்குள்ள அந்த செக்யூரிட்டி கேலிய பிடிச்சு கொண்டு போயிடுறாரு. எப்பவும் காலையில 8 மணி நைட்டு 8 மணிக்கு மட்டும் ஒர்க் ஆகுற அந்த கேமரா இப்ப திடீர்னு போட்டோ எடுக்குது, அதுல இருந்து ஒரு போட்டோவும் வருது. இந்த இடத்துலயே டைம் லேப்ஸ்ன்ற இந்த படம் முடியுது. சோ இந்த படத்துடைய மெயின் கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த கேலின்ற பொண்ணு இதுக்கு முன்னாடியே ஜாஸ்பர் கூட ஒரு அஃபேர்ல இருந்திருக்கா. அந்த விஷயத்தை ஃபின் கிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக மார்னிங்லயும் அந்த கேமரா போட்டோ எடுக்கும்ன்ற விஷயத்தை இவங்க ரெண்டு பேரு கிட்ட இருந்தும் மறைச்சி அந்த டைம் டிராவல் கேமராவை யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்ட்க்கு இவளுக்கு இவளே மெசேஜ் அனுப்புறா. சோ எப்படியாவது இத சால்வ் பண்ணனும்ன்றதுக்காக ஜாஸ்பர் கூட ஒண்ணா இருக்கிற பழைய போட்டோ அந்த போட்டோவை நாளைக்கு நைட் 8 மணிக்கு நடக்க போற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி அதுக்கப்புறமா ஜாஸ்பரையும் சாகடிச்சு போட்டோ சேஞ்ச் ஆயிடுச்சு
ஓகேன்னு சொல்லி போட்டோவை மாத்தி ஃபின் கூட சேர்ந்து இந்த ஊரை விட்டு போலான்னு ட்ரை பண்ணா. ஆனா அதுக்குள்ள ஃபின் இந்த கேலி காலையில 8 மணிக்கு விண்டோ கிட்ட ஏதோ ஒன்னு பண்றத பாக்குறாரு. கேலி கிட்ட என்னன்னு கேட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. சோ இந்த விஷயங்கள் தாங்க முடியாம அவர் அந்த மிஷினை அழிக்க போறாரு. ஆனா கேலி ஃபின்னை சாகடிச்சிடுறா. சோ எப்படியாவது எல்லாத்தையும் மாத்தணும்னு சொல்லி இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு என்ன நடக்க போகுதுன்னா, போலீஸ் வந்து இந்த இடத்தையே சீல் பண்ண போகுது. இதுதான் நடக்கும். ஆனா கேலி அதை மாத்தலான்னு ட்ரை பண்றா. விண்டோல இந்த மாதிரி ஃபின் கிட்ட மாட்டிக்காதுன்னு சொல்லி எழுதி ஒட்டி வச்சா இது பாஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சிடும், அதனால நான் கொஞ்சம் உசாரா இருப்பேன்னு நினைக்கிறா. அதே மாதிரி அந்த மெசேஜை ஒழுங்கா ஒட்டிடுறா. செக்யூரிட்டி அங்க வராரு, இவளை அரெஸ்ட் பண்றாரு. பட் ஆனா இவ ஒட்டின அந்த பேப்பர் கீழே விழுந்துருது. சோ கேலி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து ஃபுல்லா சீல் பண்ணிடும். சோ இப்ப 8 மணிக்கு அந்த போட்டோல வந்த மாதிரி தான் நடக்கும். ஆனா இப்ப ஒரு டவுட், அந்த கேமரா இப்ப எப்படி ஆன் ஆச்சு? காலையில 8 மணிக்கு ஆன் ஆகணும், இன்னொன்னு நைட் 8 மணிக்கு ஆன் ஆகணும். ஆனா இப்ப எதுக்கு ஆன் ஆகணும்? அதுக்கு ரீசன் மிஸ்டர் பி தான். அவர் அந்த கேமரால சில மாடிஃபை எல்லாம் பண்ணி அவர் விருப்பப்பட்ட ரொம்ப ஃபர்தரா ஒரு போட்டோ எடுப்பார்ல, அந்த ஆக்ஷன் தான் இப்ப கிளிக் ஆகிருக்கு. சோ இப்ப எடுத்த போட்டோ தான் அந்த கிளாஸ் விண்டோடைய ஓரத்துல ஃபின்னுடைய பிளட் இருக்கு, மிஸ்டர் பி உடைய கேப் இருக்கு, அதோட ஃபின் வரைஞ்ச அந்த டிராயிங் இருக்கு, காயிலுடைய டிராயிங். சோ இப்ப இந்த கேமரா எடுத்த அந்த போட்டோ தான் ரொம்ப பின்னாடி பாஸ்ட்க்கு மிஸ்டர் பிக்கு போயிருக்கு. அவரு அந்த கேப்பை பார்த்துட்டு அங்க இருக்கிற பிளட்டை பார்த்துட்டு காயிலை பார்த்துட்டு நமக்கு தான் ஏதோ ஒரு ஆபத்துன்னு சொல்லி ஸ்டோர் ரூமுக்கு போவாரு. அங்க அந்த காயில் இருக்கிற தோரியம் இருக்கிற அந்த காயில் எடுப்பாரு, அது கீழே விழுந்து அவர் செத்து போயிடுவாரு. சோ இதுதான் இந்த படத்துடைய முழு கதை. சப்போஸ் உங்களுக்கு புரியலனா திரும்ப இன்னொரு தடவை கேளுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்துகிட்டே தான் இருப்பேன். இதுக்கு பதில் நீங்க தர வேண்டியது உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான்.